Chitra, Social Talk. அரசியல் தலைவர்களோட பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? யாரோட இல்லை. கலைஞரவர்களோட, எம்ஜிஆர் அவர்களோட, ஜெயலலிதா அவர்கள் பத்திரிகையாளர்களை எந்த அளவுக்கு பொருட்படுத்துவாங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும். எனக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு அழைச்சி எனக்கு வந்து என்னுடைய தம்பி மகன் திருமணத்துக்கு குத்து விளக்கு கொடுத்தாங்க. அரை அரை கிலோ ரெண்டு குத்து விளக்கு கொடுத்தாங்க வெள்ளிக்கு, வெள்ளியில். இன்றைக்கி ஒரு கிலோ, இன்றைக்கி மார்க்கெட் 78,000 கேள்விப்படுறேன் நான். இன்னும் அதை பாதுகாத்து வச்சுருக்கிறோம். பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் அவங்க வந்து என்னால் நீங்கள் உங்களால் நாங்கள் அதில் வந்து அவங்க என்ன பத்திரிக்கையாளரை பற்றி என்ன கருத்து வச்சுருந்தாங்கலாம் அவங்களுக்கு தெரியும். என்கிட்ட ஒரு தனி அனுபவிச்சிருந்தாங்க, அது வந்து எனக்கு உண்மையிலே புரியாத விஷயம். எம்ஜிஆர் அவர்களுக்கும் தந்தையார் அவர்களுக்கும் பகைமை இருந்தது. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அப்புறம் என்னுடைய தம்பி ரவிதமனுடைய திருமணம் வருது. உடனே நான் போய் தோட்டத்தில் போய் அழைக்கிறேன், வந்து நான் சொல்கிறேன் இந்த மாதிரி அப்பா மேலே உங்களுக்கு நிறைய வருத்தங்கள்லாம் உண்டு, அதையெல்லாம் மறந்துட்டு பெருந்தன்மையோடு வந்து என்னுடைய தம்பியை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். வந்தார், வந்து 45 நிமிஷம் எங்களோட இருந்தார். அப்போ ஏ வி ரமணன் அவருடைய அவர் பிரமாதமான சிச்சுவேஷன்ஸ் அங்கே அடித்தார். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை அப்படின்னு அடித்தார். அவர் உட்கார்ந்துட்டார். அப்புறம் எம்ஜிஆர் பாட்டாக போட்டு கேட்டு அவர் இது பண்ணார். அந்த மாதிரி எம்ஜிஆர்களோட நல்ல நெருக்கம் ஏற்பட நல்ல காரணமாக இருந்தது. என்கிட்ட ஒரு நல்ல பழக்கமோ அல்லது வந்து நான் பிழைக்க தெரியாதவன் என்று கூட நீங்கள் சொல்லுங்கள், விண்ணப்பங்களோட அரசியல் தலைவர்களையோ பதவியில் இருக்கவங்களையும் நான் போய் பார்க்கவே மாட்டேன். ரவி சொல்வார், நமக்கு வேண்டியவர் தான் கல்வி அமைச்சராக இருக்காருன்னு போய் பார்க்கலாம். இல்லை ரவி, வேண்டாம் ரவி. குமுதம் ஆஃபீஸில் எங்களை அப்படி கட்டுப்பாடாக இராணுவ கட்டுப்பாடோடு வளர்த்தாங்க. எந்த அரசியல்வாதிகள்கிட்டையும் யார்கிட்டையும் விண்ணப்பம்னு போய் நிற்காதீங்க. நீங்கள் பல் இழிச்சிங்கன்னா பின்னாடி நீங்கள் உங்கள் எழுத்து இழிச்சு போய் இழிச்சிருவாங்க. அப்புறம் நீங்கள் ஃபேவரபுளாக எழுதுறாப்பில் வரும், அவங்கள பற்றி விமர்சிக்கிற நேரம் நீங்கள் விமர்சிக்கவே முடியாது அப்படிம்பாங்க. அதுக்காகவே நாங்கள் எல்லை காத்தோம். என்னுடைய மகன் திருமணத்துக்காக கலைஞர் அவர்களை அழைச்சேன். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நல குறைவான ஒரு சூழ்நிலை. அப்போ தான் வீல் சேரை பயணிக்க ஆரம்பித்தாங்க. அதோட வெளியில் வந்ததும் சண்முகன் கேட்டார், ரேம்ப் இருக்கான்னு. சார், ரேம்ப் இல்லை. நான் கலைஞர் ஐயா வராங்கன்னா உறுதியான ரேம்ப் போட்டுருங்க, எனக்கு தேதி கொடுத்துட்டாங்க, என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்ட்டாங்க. வந்து இருந்து வெகு நேரம் இது பண்ணாங்க. ஆக நீங்கள் மாபெரும் தமிழக ஆளுமைகள் நீங்கள் யாரவண்ணான்னு சொல்லலாம், எல்லாரோடையும் நல்ல நெருக்கம் இருந்தது. அது பத்திரிகையாளராக இருந்ததுனால அது வந்து சாத்தியப்பட்டது. இதே மாதிரி கலை உலகத்துலேயும் உங்களுக்கு நல்ல நட்பு உண்டு. தமிழகத்துடைய சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்தே உங்கள் வீட்டுக்கே வந்திருக்காரு. எப்படி அவரோட அப்படி ஒரு நட்பு உங்களுக்கு பிறந்தது? முதல்ல அவர் ரெண்டாவது படம் சதுரங்கம், அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு எனக்கு ஒரு நெருக்கம் கொடுத்தீங்க. அவருடைய படுக்கையறைக்கே சென்று அவரை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களால் தான் எனக்கு கிடச்சிது. நேரடிக்கு சொல்லிக்க விரும்புகிறேன், நாங்கள் 40 ஆண்டு கால நட்பு. அவரும் லக்ஷ்மணன், நானும் லக்ஷ்மணன், அந்த ஒரு ஒற்றுமையும் எங்களுக்குள்ளே உண்டு. ரெண்டு பேரும் சொல்லிக்குவோம், வயசு தெரியாமல் இருக்கவர்கள அவரும் ஒருத்தர் நானும் ஒருத்தர்னு சொல்லலாம். நிறைய ஒற்றுமை எங்களுக்குள்ளே உண்டு. நம்ம விஷயத்துக்கு வந்துடுறேன். அதனால் ஒரு முறை நான் கேட்டேன் சூப்பர் ஸ்டார் அவர்கள்ட்ட, என்னிடத்துல அவர் ரொம்ப தனி அன்பு நீங்கள் காமிக்கிறீங்க மற்ற பத்திரிகையாளர். எங்கள் வீடு தேடி வந்தார் ஒரு முறை, என்னுடைய மகன் திருமணத்துக்கு வர முடியல. நான் விட்டுட்டேன், சரி வர முடியல, அவரால் பெரிய நிலையில் இருக்கார் ஏதோ. ஒரு நாள் ஃபோன், நான் ரஜினிகாந்த் பேசுகிறேன். என்ன சார் ஆச்சு, என்ன சார் ஆச்சரியம், என்ன இல்லை, உங்கள் மகன் அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போயிட்டாரா? இல்லை இல்லை, இன்னும் இங்கே தான் இருக்கார். வந்தால் ரெண்டு பேரையும் பார்க்கலாம். என்ன சொன்னீங்க, வந்தாவா? அவன், ஆமாம், உங்கள் வீடு எங்கே இருக்கு? என்ன முகப்பேரில் இருக்கு. வந்துடுறேன்ட்டு அப்போ கேளம்பாக்கத்துக்கு நகர்ந்துட்டார். கேளம்பாக்கத்துலேருந்து சொன்ன நேரத்துக்கு வந்து வீட்டில் எங்களோட இருந்து நெருக்கமாக அறிந்தவர்கள் நீங்கள். எத்தனை பத்திரிகையாளர் வீட்டுக்கு அவர் போயிருப்பார்? கரெக்ட், ரொம்ப அபூர்வம். எனக்கு தெரிஞ்சு சிவாஜி கணேசனுடைய மனைவி கமலாம்மாவை போய் வீட்டில் போய் பார்த்துருக்காரு. அவர் ரொம்ப வீட்டுக்கு போகிறாருன்னா அதுக்கு ரொம்ப வலுவான காரணம் வேணும். தேடி வந்தார். நான் ஒரு முறை கேட்டேன், மற்ற பத்திரிகையாளர்கிட்ட காட்டாத ஒரு தனி அன்பை என்கிட்ட நீங்கள் காட்டுறீங்கன்னு அதை உணர்ந்திருக்கேன். அவர் ஒரு வெக்கப்பட முடியாத கேள்வி அது. ஏன்னா எப்படி என்கிட்ட பிரியமாக இருக்கீங்கன்னு ஓப்பனாக கேட்டேன். ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் அப்படி பார்த்துட்டு, எத்தனை ஆண்டு கால நட்பு இல்லைனா அப்படின்னார். அதுதான் நான் அந்த பத்திரிகையை கண்ணியத்தோடு பயன்படுத்தினது ஒரு காரணம். எந்த விண்ணப்பத்துக்கு நம்ம போய் இது பண்ணதில்லை. எனக்கும் அவருக்கும் நெருக்கம்னு காமிச்சிட்டு ஒரு கும்பலை கூட்டு போகிறது, எப்போ சும்மா அப்பாயின்மெண்ட் கேட்குறது, அவரை வந்து தொந்தரவு பண்ணுறது, அதெல்லாம் அவர் தனிமை விரும்பியவர். அவர் போக்கிலேயே நம்ம வந்து விட்டோம். அதெல்லாம் ஒரு காரணம். அதுக்கு பிறகு கமல் அவர்கள் நம்முடைய இந்த வீட்டுக்கு வந்திருக்கார். அது மாதிரி மாபெரும் தமிழக திரையுலக ஆளுமைகள் ஒரு நம்ம பேரில் ஒரு தனிப்பட்ட விருப்பம் வச்சுருந்தாங்க. பத்திரிகையாளராக இருந்ததுனால சாத்தியம், தமிழ்வாணன் பிள்ளை என்பதனால சாத்தியம். ரஜினிகாந்தோட இருந்த மாதிரி கமல்ஹாசனோட உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம்னா எதை சொல்லுவீங்க? அவர் வந்து மையம் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறார். ஆமாம்,
அப்போ லேனா உங்களுடைய ஆலோசனை தேவை அப்படின்னு சொல்லி என்னை கேட்டார். சரி வரணும். அப்போ ஏவிஎம் ஸ்டுடியோவில் சகலகலாவன் ஷூட்டிங்கில் அவரை போய் நான் பார்க்குறேன். அந்த படப்பிடிப்பு இடைவேளையில் அதை பற்றி பேசுகிறோம். மாபெரும் வெற்றியாக இது வந்து ஏன்னா தனிச்சுற்றுக்குங்கிறார். இல்லை தனிச்சுற்றுங்கிறது மாபெரும் வெற்றியை அடைய முடியும். நான் வெளிப்படையாக பேசுகிறேன் நான் அதெல்லாம். அப்புறம் அதை தாண்டி அவர் முடிவெடுக்கிறாரு. அப்புறம் மையம் இதில் வெளியிடுறோம். கோயம்புத்தூரில் அந்த பஸ் ஸ்டாண்ட் இப்போவும் இருக்குது. அதில் அங்கே வந்து பெரிய கிரவுண்டு. அது என் வாழ்க்கையில் நான் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நான் பேசுகிறதில் 65,000 பேர். அப்பா நான் மிரண்டு நான் மனோரமா அம்மா சந்தான பாரதி இன்னும் பலரும் எல்லோரும் ஒரே விமானத்தில் ஒன்றா போகிறோம். அங்கே ஹோட்டலில் போய் தங்குகிறோம். அவருடைய கமல் அவருடைய நல்ல பண்பு பாருங்கள். நான் தங்கியிருக்க ரூமுக்கு வந்து கதவை தட்டி வந்து உங்களுக்கு எல்லாம் சௌகரியமாக இருக்கா எல்லாம் எல்லாம் தேவையா என்ன அவசியம் அதாவது யாரோ உதவியாளரை விட்டு நம்ம பார்த்துக்க சொல்லலாம். நம்முடைய கெஸ்ட்டாக வந்திருக்காரு நம்ம பார்த்துக்கணுங்கிற அந்த உணர்வு அந்த மாதிரி ஒரு அக்கறை. அப்புறம் அதில் போய் நான் பேசினேன். எவ்வளோ பத்திரிக்கையாளர் இருக்காங்க என்ன பொருட்டாக மதித்து அவர் வந்து யோசனை கேட்டது. அதுக்கு பிறகு அந்த வெளியீட்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்டு போனது. போன இடத்துல என்னை அக்கறையாக விசாரித்தது. இன்னமும் என்னுடைய குடும்ப நண்பராக இருப்பது எங்கள் வீட்டு விசேஷங்கள்லாம் தவறாமல் கலந்து கொள்வது. அவருடைய பர்த்டேக்கு ஒரு 20-30 பேரை தான் அழைச்சிருந்தார். அதாவது பல நேரங்களில் எல்லோரும் வராங்க ஆனால் ஒரு பர்த்டே சோழா சேரட்டலில் நடந்துச்சு. அது ஒரு 20 பேரை தான் கூப்பிட்றாரு. அதில் ஒரே பத்திரிக்கையாளன் நான் மட்டும்தான். என்ன அந்த மாதிரியான அவருடைய மனசில் இடம்பெற நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு காரணம் என்ன சொல்லலாம், கவர் இது வரைக்கும் நம்ம அவர்கிட்ட கேட்டதும் இல்லை வாங்கினதும் இல்லை. அந்த மாதிரி ஒரு கவரேஜுக்கு கவரை வாங்காத பத்திரிக்கையாளர்கள் நானும் ஒருவனாக ஒரு கண்ணியமான பத்திரிக்கையாளராக கருதியிருக்கலாம். அல்லது என்னுடைய பாரம்பரியம் காரணமாக இருக்கலாம். அதான் அவரோட ஏற்பட்ட அனுபவங்கள இனிய அனுபவம்னு சொல்லலாம். இந்த நீண்ட பத்திரிகை அனுபவம் வந்து உங்களுக்கு பெற்றுத்தந்த வாழ்வியல் பாடம்னா எதை சொல்லுவீங்க? துணிச்சலை சொல்லலாம். எது ஒன்றையும் நான் இயல்பில் நான் வந்து பெரிய துணிச்சலான ஆள்னு சொன்ன வளர்க்கப்பட்ட விதத்தில் அப்படி ஒன்றும் துணிச்சலான ஆள்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மிரட்டுறதுக்கு அஞ்சுவது அந்த அந்த இந்த பூச்சாண்டி காட்டுறவங்களுக்கெல்லாம் இது பண்ணுவதும் கிடையாது. வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வந்து அஞ்சுவதுன்னு கிடையாது. அப்புறம் நேரங்கட்ட நேரத்துலையும் வந்து நம்ம தொழிலுக்கு நம்முடைய உழைப்புக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சொல்லலாம். இது ரெண்டை தான் பிரதானமாக நான் கருதுகிறேன். உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்கள்னு யார் யாரை பட்டியலிடுவீங்க? எனக்கு ரொம்ப பிடித்தது லக்ஷ்மி அம்மா திரிபுர சுந்தரின்னு அந்த காலத்தில் அவங்க வந்து குடும்ப கதைகளுக்கு பெயர் போனவங்க. அதாவது ஒரு அன்பு பாசம் விரசமில்லாத கதைகள். என் பெயர் கார்த்திக்னு ஒரு கதை, அதை படித்தா உருகணும். என்ன அதாவது நெஞ்சுக்குள்ளே போய் பச்சைக்கரம் ஒட்டிக்கிற மாதிரியான சம்பவங்களும் உரையாடல்களும் கதைகளும். அடிப்படையில் அவங்க ஒரு மருத்துவர். அவங்க தென்னாப்பிரிக்காவில் மருத்துவராக இருந்து இங்கே தென்னாப்பிரிக்காவில் இருந்தாங்க. இருந்துட்டு இங்கே வந்து கதையெல்லாம் எழுத ஆரம்பித்து மக்கள் அவ்வளவு விவரம் கவர்ந்து ஒரு கண்ணியமான ஒரு அந்த வகையில் அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய படைப்புகள் பிடிக்கும். அதுக்கு பிறகு ராஜேஷ்குமார் அவர்களுடைய படைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எவ்வளவு 10,000 கதைகளை அவர் எழுதிட்டார். இன்னமும் அவருக்கு வற்றாமல் வரலாமல் உதாரணங்களும் சம்பவங்களும் வருணனைகளும் ரெப்பட்டிட்டிவ் இல்லாத ஒரு எழுத்தாளர்னு சொன்னால் அவரை சொல்லலாம். ஏன்னா நீங்கள் 4 நூல் எழுதுனா ரெப்படிஷன் இல்லைன்னா அது பெரிய விஷயம் கிடையாது. பல 2000 மேற்பட்ட நாவல்கள் எழுதிட்டு ரெப்படிட்டிவ் இல்லாமல் சம்பவங்களையும் கதை பின்னல்களையும் எழுதுகிறாருன்னா அதில் வந்து ரொம்ப அவரை வந்து நான் வியக்கிறேன். இதுதான் நான் வியக்கிற 2 எழுத்தாளர்கள்னு இவங்களை சொல்லலாம். ஏன் ஒரு காலகட்டத்திலேருந்து கல்கண்டிலேருந்து நீங்கள் விலகினீங்க? அதாவது இப்போ ஒரு வழக்கு ஒன்று நடந்துகிட்ருக்குது. எனக்கு நான் விலகலை, எனக்கும் ஓய்வு பெற வயது சரியாக வந்துச்சு. அதே நேரத்தில் அந்த வழக்கு ஒன்று நிர்வாகத்துக்கும் உரிமையாளருக்கும் இடையில் ஒரு வழக்கு நடக்குது. 10 வருஷமாக இன்னும் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. அதனால் எப்போ தீருமோ அப்போ தான் மீண்டும் முதன்மை பெற முடியும். அது வரைக்கும் ஒரு திரிசங்கு சொர்க்கத்தில் இருந்துகிட்ருக்கோம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கூட்டங்களுக்கு போகிறீங்க, பல சொற்பங்கள் நடத்துகிறீங்க. எப்படி இருக்குது அந்த அனுபவம்? அதாவது இப்போ 2 காலமாக சுத்தமாக கூட்டமே இல்லாமல் இருக்கிறோம். நம்ம எழுத்து மூலமாக யாரையும் போய் அடையிறது, அவங்க என்ன பலன் பெறுறாங்க, அதெல்லாம் வந்து நமக்கு கண்கூடாக நம்ம பார்க்க முடியல, தெரியறதில்ல. இந்த இடத்துல நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். சிவாஜி கணேசன் அவர்கள் உச்சபட்சமான ஒரு மார்க்கெட்டில் இருந்த காலத்தில் ட்ராமாவில் நடிக்க ஆசைப்பட்டார். அதுக்கு என்ன காரணம்னா, ஐயோ இந்த கேமரா முன்னாடி நடிச்சுட்டு யாரோ எங்கேயோ ரசிக்கிறதெல்லாம் எனக்கு எப்படியா தெரியும், ட்ராமாவில் கண் கூட நான் வந்து நான் பார்க்குறேன் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த உச்சபட்சத்தில் நடித்தார். அதுதான் நானும் உதாரணமாக சொல்லுவேன். கண் கூடாக அவர்கள் ரசிக்கிறதையும் அவங்க கைதட்டுவதையும் கலகலப்பான அந்த இதை பார்க்க அந்த கண்ணுக்கு கண், அது வந்து ஒரு பெரிய சுவையான விஷயம். அதில்
அது ஒரு சம்பாத்திய உலகம் என்பது எனக்கு ரொம்ப நாள் வரைக்கும் தெரியவே தெரியாது. வெளியூர்களுக்கெல்லாம் கூப்பிட்டா நானே டிக்கெட்டை போட்டு நானே ரூமை போட்டு நானே செலவழிச்சுன்னு போவேன். ஐயோ என்னையா புரியாத பைத்தியக்காரனாக இருக்கிற எல்லாம் இவ்வளோ காசு வாங்குறான் பார்த்தா ஓ இப்படி ஒரு சம்பாத்தியம் இருக்கான்னு. இப்போ பேச்சில் சம்பாத்தியம் இருக்குது என்பது வந்து அது ஒரு பெரிய சுவை கூட்டுகளான விஷயம். எல்லாத்தோட ஒரு மாபெரும் சபையில் நீங்கள் அவங்கள சிரிக்க வைக்கிறீங்க, கலகலக்க வைக்கிறீங்க, கைதட்ட வைக்கிறீங்கன்னா அதில் ஒரு போதை இருக்காது. நிறைய பேருக்கு அந்த போதை வந்து அதை பெற்றது கிடையாது. அந்த போதையை அந்த போதை ஏறினவங்களுக்கு தான் தெரியும் எப்படா இவ்வளோ பெரிய கூட்டத்தை சந்திப்போம். எங்களுக்கெல்லாம் கூட்டம் சின்ன கூட்டமாக இருந்தால் பேச்சே வராது, மாபெரும் கூட்டம்னா பேச்சு அப்படி வரும். ஏன்னா சபை அவ்வளோ கலகரத்து போய்டும். அதனால் அது போக தொழில் ரீதியாக பயிற்சி வகுப்புகள் எடுக்கிறேன். இப்போ ஹூண்டாய், டிவிஎஸ், ஃபோர்டு கம்பெனி இந்த மாதிரியான, கேட்டர்பில்லர் இந்த மாதிரி மாபெரும் நிறுவனங்களுக்கு போய் 40-50 பேர் கொண்ட அந்த ஊழியர் குழுவுக்கு மத்தியில் ஸ்லைடு போட்டு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் அதெல்லாம் பண்ணுறோம். அது இன்னும் கூட சுவாரஸ்யமாக இருக்கும். ஆமாம், அதனுடைய ஒரு உணவு இடைவேளை, தேநீர் இடைவேளையெல்லாம் அவங்க வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க என்னமாக இருக்குங்கிறீங்க. ஏன்னா அந்த அந்த ரியாக்ஷன் உடனே உடனே, ஏன்னா காலையில் வந்த அந்த மனிதர் வேறு, மாலை பயிற்சி முடிஞ்சு வெளியேற அந்த மனிதர் வேறு. அப்படி டோட்டலாக அவங்கள ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அனுப்புகிறவங்கன்னா என்ன ஒரு உளவியல் வைத்தியம் அதுக்குள்ளே நடக்குது, அது ஒரு சந்தோஷம் இருக்குது. அது நம்ம கிடைக்க அதில் கிடைக்கிற காசை விட அந்த மனமாற்றத்தை அவர்களுக்கிட்ட ஏற்படுத்துகிற பாருங்கள், அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அது. அப்படி உங்கள் கூட்டத்தில் பங்கேற்று உங்கள்கிட்ட உரையாடின நபர் யாரையாவது சொல்ல முடியுமா? நிறைய சொல்லலாம். வந்து ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட தற்கொலை மனநிலைக்கே போயிட்டார். அவர் வந்து நம்பிக்கையெல்லாம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டார். இல்லை இல்லை, நீங்கள் அதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் ஜோசியர் சொல்கிற மாதிரிலாம் நம்மளால் சொல்ல முடியல, நம்பிக்கையோடு காத்துருங்க அதை விட்டுறாதீங்கன்னு அப்புறம் சொல்லிவிட்டு நான் அதை மறந்துட்டேன். அதுக்கு பிறகு அவரை பம்பாயில் பார்த்தா ஒரு சின்ன டெக்ஸ்டைல்ஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவர் சார் உங்களால் தான் சார் அப்போ நான் இங்கே நல்லா இருக்கேன்னார். ஒரு நகைச்சுவையான சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு மலேசியாவில் ஒரு பெரிய அதிபர், தொழிலதிபர், அவர் வந்து தன்னுடைய மனைவியினுடைய மனக்குறை என்கிட்ட சொன்னார். இப்போ பார்த்தாலும் ஆஃபீஸே கட்டிட்டு அழுகிறேன்னு, மனைவி ரொம்ப கோவப்படுறா, ஞாயிறு கூட விடு தங்க மாட்டேன்றீங்க, நம்ம இது பண்ணுறா ரொம்ப, இதனால் நான் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருக்கேன், எனக்கு பிஸ்னஸ் என்னை போட்டு பிச்சு எடுக்குது, கையை நிட்டுனா காசு, உழைச்சா காசு, ஃபோன் எடுத்தால் காசு, இதை விட்டு தொலைய மாட்டேங்கிறா, ரொம்ப தொலையாக இருக்கிறவங்களோட என்ன பண்ணுறதுலேனா சார் அப்படின்னு கேட்டார். அது ஒரு பயிற்சி வகுப்பினுடைய இடைவேளை தான். நான் சொன்னேன், உங்கள் அலுவலகத்தில் அவங்களுக்குன்னு ஒரு கேபினை உருவாக்க முடியுமா அப்படின்னார். இல்லை அவங்களுக்குன்னு ஒரு கேபினை உருவாக்க விட்றோம், அவங்களுக்கு டைரக்டர் ஏதோ ஒரு பதவி கொடுங்க, உங்கள் கம்பெனி, உங்கள் பணம், உங்கள் மனைவி எல்லாம் நல்லா கேக், நம்ப முடியாத ஒரு சம்பளத்தை கொடுக்க முடியுமா, நம்ம பணம் தானே கொடுத்துட்டு போகிறோம், அது பரவாயில்ல, அந்த சம்பளத்துக்கு கணக்கே கேட்கக்கூடாது நீங்கள், கேட்க மாட்டேன், பாருங்கள் மாற்றத்தை என்ன எல்லாம். அப்புறம் நான் மறந்துட்டேன். 3 வருஷம் கழித்து மறுபடியும் நான் மலேசியா போகிறவங்க கிட்டே வந்தார். இவர் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன், என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். ஆமாம் சார், உங்களை ஏதோ பார்த்து உங்களோட ஏதோ உரையாடி இருக்கேன் ஞாபகம் சார். இந்த மனைவிக்கு சொன்னீங்களே யோசனை, அந்த யோசனை தான் சார. ஒன்று ஓ நீங்கள் தானே, அது சொல்லுங்கள். ஏன்னா பலன் அளிச்சாரு சார், பிரமாதமாக பலன் அளிச்சது. எப்படி எல்லாம் நல்ல பலன் தான் சார், ஆனால் ஒரே ஒரு கஷ்டம் சார், வீட்லேயும் இதே மூஞ்சியை பார்த்து ஆஃபீஸ்லேயும் இதே மூஞ்சியை அப்படின்னு சொல்லி அதை வந்து சொன்னார். அந்த அனுபவம் ஒன்று அழகப்பட்டேன். அப்புறம் இன்னொருத்தருக்கு நான் சொன்னேன், செய்க பொருளைன்னு சொன்னால் எங்கள் அப்பா எங்களை கற்றுக் கொடுத்தாங்க, புலமையும் வறுமையும் இணைஞ்சே பிறந்தது, ஆனால் வந்து எழுத்தாளர்கள் வறுமையை வென்றால் தான் எழுத்தில் வளமை வரும், அதனால் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை வென்று எடு, எழுத்தில் வளமை வரும், நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லுவார். இதை நான் கற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு அப்புறம் வந்து அவர்கிட்ட ஏதோ தனிப்பட்ட ஆலோசனைலாம் கேட்டார். நான் வந்து ஒரு ஏதோ ஒரு மனம் வாங்க போகிறேன் எல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தார் அவர்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், அடுத்த மன காலியாக இருக்கா? ஆமாம் இருக்குது. அதையும் வாங்கிடுங்களேன் சார், இந்த மனம் வாங்குறதுக்கே நாக்கு தெளிவு போச்சு, அடுத்த மனம் எங்கே சார், எப்படியாவது கடனோடனே வாங்கி, கடன் வாங்குறதெல்லாம் தப்புண்ணே, தப்பு இல்லைங்க, கடன் வாங்கினாங்க வளர முடியும், கடன் தாங்க ஒரு மனுஷனை வளர்க்க முடியும், அளவோட கழுத்துக்கு மேலே போகாமல் இருந்தால் சரிதாங்க, கடன் வாங்குங்க. ரொம்ப நாள் கழித்து அவர் சொன்னார், நீங்கள் சொன்னது ரொம்ப நல்லதாக போச்சு, அந்த மனையை வாங்கி அந்த மனையை விற்று இன்றைக்கி வீட்டை கட்டிவிட்டேன்னார். இப்போ நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஆலோசனைகளால் அவங்க பெறக்கூடிய பலன்கள் வந்து நல்ல மாற்றங்களை கொண்டு வருதுன்னா, நம்ம சொல்லுக்கு ஏதோ ஒரு மரியாதை கொடுத்தவங்க கேட்டுக்கிறாங்கல்ல. இன்றைக்கி தமிழகத்தில் நிறைய பேச்சாளர் இருக்காங்க, இது மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. ஆமாம், இந்த பேச்சாளர்களில் உங்களை கவர்ந்த பேச்சாளர்கள் யார் யாரை பட்டியலிடுங்க? ஐயோ யாரை சொல்லுவேன், பெரிய பட்டியல் இருக்காங்க. அதாவது ஐயா சுகிசிவம் ஐயாவுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த ஒரு பன்முக திறமையாளருங்கிறது நான் எதை சொல்லுவேன்னா,
ரோட்டில் மேடை போட்டு பேசுன்னா பேசுவார், ஜிஎம் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் அதுக்கு போட சொல்லி அதுக்கு பேசுன்னா பேசுவார், கோயிலில் போய் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணுனா அதுக்கு வந்து பண்ணிடுவார். எல்லா சப்ஜெக்டும் பேசுவார். ரோட்ரியும் சொல்லுங்கள், லயன்ஸ்களும் எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வரக்கூடிய பேச்சாளர். சில பேச்சாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, சில செக்டாரில் அவங்க ஜெயிக்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். உண்மை உண்மை. ஆனால் எல்லா துறை எல்லா அதுலேயும் ஜெயிக்கிறவர் அவர். பர்வீன் சுல்தான் அவர்களுடைய நல்ல ஒரு எடுப்பான குரல், ஆணித்தரமான வார்த்தைகள், தமிழாசிரியர் என்பதனால் அவர்கள் தமிழில் இருக்கிற அந்த இலக்கிய பின்னணி கூட அந்த சொல்லாடல் சொல்லாற்றல் எல்லாமே அது வந்து அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாலமன் பாப்பையாவுடைய நகைச்சுவை ரொம்ப பிடிக்கும், ஒரு தரமான ஒரு நகைச்சுவை. ராஜா அவர்கள், ராஜா அவர்களை எல்லாம் நகைச்சுவை பேச்சாளராக தான் தெரியும். மயிலாப்பூரில் ஒரு கூட்டத்தில் பேசினார், ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு சப்ஜெக்ட்டு, சீரியஸாக பேசுகிறார், அழகாக பேசுகிறார், அப்புலவர்லாம் பேசுகிறார். பாரதி பாஸ்கர் அவங்கள பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய பேச்சாளர்கள் சொல்லுங்க. நினைவுக்கு வராதனால அவர்களெல்லாம் சொல்ல மறந்ததுனால விட்டுட்டேன்னு அர்த்தம் இல்லை, இப்போ நினைவுக்கு வந்தவங்க அவங்க தான். நிறைய படிப்பீங்களா? என்னுடைய படிக்கிறது என்பது ரொம்ப வித்தியாசமான இது. என்னுடைய சமகால எழுத்தாளர்கள் இதை யாருமே படிக்க மாட்டேன். வாழ்வு முன்னேற்ற சிந்தனை நூலில் படிக்கவே மாட்டேன். ஏன்னா அதனுடைய தாக்கம் எனக்குள்ளே வந்து இதை பார்த்து காப்பி அடித்தேன்னு யாரும் சொல்லிடுவாங்களோங்கிற அந்த யோசனை. ஆனால் என்னுடைய எங்களுடைய மணிமேகலை பிரசுரத்தில் நிறைய நூல்கள் வெளிவருது. வருடம் 250 நூல்களை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிற ஒரே பிரசுரம் அதுதான். 4200 நூல்களை விற்பனையில் கொண்டிருக்கிற ஒரே தமிழக பிரசுரம் நாங்கள் தான். இதில் விவகாரமான விஷயங்கள் வந்துடக்கூடாது, சுவாரஸ்யமற்ற விஷயங்கள் வந்துடக்கூடாது, கூறியது கூறல் வந்துடக்கூடாது, இந்த மாதிரியான தவறுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக ஆசிரியர் குழுவினுடைய தலைவர் என்ற வகையில் அந்த நூல்களெல்லாம் விடாமல் படித்து, ஏன்னா நாளைக்கு அதில் எதுவும் பிரச்சனை வந்ததுன்னா நான் தான் அதுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கேன், நான் தான் அதுக்கு பதிலளிக்க வேண்டியவனாக இருக்கேன். ஸோ அதில் வேறு எதையும் விட வழக்கு துடிச்சிருவாங்க அந்த அச்சம் இல்லை, அரசாங்கம் தேர்வு செய்ய மாட்டாங்க அந்த அச்சம்னா இல்லை, எந்த சமூகமும் காயப்பட்டுறக்கூடாது கரெக்ட் என்பது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், கட்டபொம்மன் பற்றி அப்பா எழுதின நூல் வந்து பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியலான நூல். கட்டபொம்மன் போன்ற மாபெரும் திரைப்படங்கள் நிறுவன கதைக்கு மாறாக கட்டபொம்மனை பற்றிய ஆணித்தரமான சில சான்றுகள்லாம் அப்பா உருவாக்குனாங்க. அதுக்கு பிடி சீனிவாச ஐயங்கார் போன்ற சரித்திர ஆசிரியருடைய மேற்கோளெல்லாம் அவங்க எடுத்தாங்க. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு கட்டபொம்மனுடைய வாரிசுகளுடைய இவங்க வந்து என்னை வந்து சந்தித்தாங்க. அவங்க ரொம்ப காயப்பட்டு போயிருந்தாங்க என்பது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அதுக்கு வந்து நடுவில் பேசின தமிழக தலைவர்களில் ஒருவர், இல்லை தமிழ்வாணன் பாருங்கள் கட்டபொம்மனை பற்றி இப்படி எழுதியிருக்காங்க, அவங்கெல்லாம் இந்த இனத்துக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லி அது ஏதோ அது அடங்கி கிடந்த ஒரு விஷயம் மறுபடியும் பூதாகரமாக வெடித்து என்கிட்ட வந்தாங்க. நாங்கள் வந்து நீங்கள் இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணணும், இல்லைன்னா நாங்கள் வந்து வழக்கு தொடுப்போம். நாங்கள் வழக்கெல்லாம் தொடுக்க வேண்டாங்க, எந்த சமூகத்தினுடைய வருத்தத்தையும் மீறி நான் காசு பண்ணணும்னு நான் நினைக்கலைங்க அப்படின்னு சொல்லி தம்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னது. அந்த மாதிரி இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வந்தாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க, வித்ட்ரா பண்ணிடும். ஒரே இரவில் முடிவு பண்ணால் எல்லாம் புத்தகத்தெல்லாம் இது கட்டி பறனில் தூக்கி போட்டாச்சு. ஆக ஒரு விவகாரமான விஷயத்தை வந்து எழுதி நம்ம வந்து காசு பண்ணணும் அப்படி ஒன்றும் அவசியமே கிடையாது. யாருடைய மனசும் காயப்பட்டக்கூடாது என்பதில் நானும் ரவியும் ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த ஊர் உலகமே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு மிகவும் ஒற்றுமையாக இருக்கிற அண்ணன் தம்பி நீங்களும் ரவி தமிழ்வாணனும், அந்த ஒற்றுமை எப்படி காப்பாற்றுறீங்க? எங்கள் தந்தையார் இறந்த பிறகு நாங்கள் ஓரளவு வசதி படைத்தவர்களாக இருந்தோம், அதனால் எங்களுடைய சொந்தத்தில் சில பேர் உள்ளே நுழைஞ்சு இந்த இளமை எப்படி என்ன பண்ணுறீங்க? அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது சித்ரா சார். சினிமாவிலேருந்து உங்களுக்கு பல அழைப்புகள் வந்தது, ஏன் அதெல்லாம் ஏற்றுக்கு? உங்களுக்கு அது தெரிஞ்சதே எனக்கு ரொம்ப வியப்பு. பாலச்சந்திரன் அவர்களை பற்றி முதல்ல நூல் வெளியிட்டது நான் தான்.